சும்மா சொல்லக்கூடாதுரா, தம் கண்ட்ரோல வச்சிருக்கடா வைஃப். எள்ளுங்கிறதுக்கு முன்னாடி என்ன அனுக்கிறாளேப்பா. ஆமா, நானே இப்படி இருக்கேன்னா மேனேஜர் எப்படி வீட்லயும் ஆபீஸ்லயும் அப்படியே அசுத்திட மாட்டாரு? பேருக்கு ஏத்த மாதிரியே புருஷோத்தம ஆம்பளை சிங்கையா. நம்ம ஏன் இந்த விரட்டு விரட்டினா வீட்டுல பொண்டாட்டிய சும்மா தூக்கி போட்டு பந்தாடிட மாட்டாரு? அதையும் ஒரு நாளைக்கு வீட்டுல போய் பாத்துருவோமே. பாத்துருவோமே. Stop it! எங்கயோ போய் செமுத்தியா டோஸ் விட போறாரு, நீ நடுத்தரவுலதான் நிக்க போற. ஐயோ, 8 லட்சம் சார். என்னோட பிஎஃப் கிராஜுவிட்டி எல்லாம் எவ்வளவு வரும்? என் சம்சாரத்தை தம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கியா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், அத வெளியில யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டிய. அழாம சொல்லுங்க சார். நீ வீட்ல எப்படி? புலி சார், புலி. அதுக்கு நேர்மாறா என்ன கற்பனை பண்ணிக்க? அப்போ நீங்க வீட்ல எலியா? சுண்டலிடா. எங்களுக்கெல்லாம் ஆபீஸ்ல சிம்ப சொப்பனமா இருக்கிற நீங்க வீட்ல பொண்டாட்டிக்கு பயப்படுறீங்களா? புருஷோத்தமா, ஒரு தம் கொடு. என்ன இருந்தாலும் நான் உன் பாஸ் தான். ஆமா, என்ன விரட்டுங்க, வீட்டுல கோட்டை விட்டீங்க. இப்ப மட்டும் தம்மு குடுக்கல, நான் என்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊர்ல எல்லாருக்கும் இந்த விஷயத்த வத்தி வச்சிருவேன். பி கேர்ஃபுல் ஃபாலோ பி. சிவராமா, 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 தயவு செஞ்சு சொல்லுப்பா, எப்படிப்பா உன் சம்சாரத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்க? அப்படி மரியாதையா கேளுப்பா. புருஷோத்தமா, கல்யாணம் ஆகி முதல்ல 6 மாசம் இருக்கு, அது ரொம்ப சோதனையான காலம். அப்ப நாம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அந்த 6 மாசம் எப்படி நடந்துக்கணும்? ஆமா, இப்ப வந்து மெல்ல மெதுவா கேளுங்க. ஃபர்ஸ்ட் நைட்னு ஒன்னு வந்திருக்குமே, ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்ணீங்க? சீ போடா, அதெல்லாம் சொல்றது வெக்கமா இருக்குடா. ஆமா, வீட்டுல பொண்டாட்டிக்கு அடங்கி கிடக்கீங்க, அது வெக்கமா படல, இது வெக்கமா படுதா? முதல்ல ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் என்னோட ஐடியாவை தர முடியும். சரி, சொல்றேன். ஃபர்ஸ்ட் நைட்ல அவளுக்காக எதிர்பார்த்த அவளா காத்துக்கிட்டு இருந்தேன். அவ வந்தா. ஹனிமூன்ல தூங்கின முதல் நாள் நீங்கள தான் இருக்கும், கும்பகர்ணம் கூட தூங்கி இருக்க மாட்டான். உன் ஃபர்ஸ்ட் நைட்ல இந்த மாதிரி எதுவும் நடக்கலையா? நடக்குமா? நடக்க விட்டுருவேனா? நான் யாரு? லக்ஷ்மி ஆடை இல்லாம பால் எடுத்துட்டு வந்தா. இது பால்ல ஆடை இல்லாம எடுத்துட்டு வந்தா. அப்போ நம்ம ரெண்டு பேர் முதலிரவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? நீங்க ஆரம்பத்திலேயே கோட்டை விட்டீங்க சார், கூட்ட கேஸ். உங்க கீழே வேலை பாக்குறதையே நான் ரொம்ப கேவலமா நினைக்கிறேன். சிவராமா, தயவு செய்து தெய்வத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துப்பா. என்ன சார் வேடிக்கையா இருக்கு, எல்லாரும் தெய்வத்துக்கிட்ட போய் என்ன காப்பாத்துங்கம்பாங்க, நீங்க தலைகீழா சொல்றீங்களே. அவங்களோட முழு பெயர் தெய்வ நாயகி, அதைத்தான் தெய்வம் தெய்வம்னு ஷார்ட்டா கூப்பிடுவேன். அப்ப நீங்க சாமிய சொல்லலையா? நான் மாமிய சொன்னா குருநாதா. சீக்கிரம் ஐடியா குடுற, அவங்க கிட்ட போய் போனஸ் கவரை குடுக்கணும்டா. என்னது போனஸ் பணத்தை பொண்டாட்டி கிட்ட குடுக்க போறீங்களா? என்னங்கடாது அது? அப்படித்தான், பேய பிசாசு கையில தான் குடுக்கணும். கவரை பிரிக்காம கொடுத்தா ஒரு 50 ரூபாய் டிப்ஸ் கொடுப்பா. ஐயையோ, என்ன அடக்கம்பா, ஒவ்வொரு ஆம்பளைகளும் உங்க கால விழுந்து கும்பிடணும். முதல்ல அந்த கவரை கொடுங்க. அட பாவி, கிழிச்சிட்டியடா. லேசா பிரிஞ்சிருந்தாலே கத்துவாளே. கத்தினா பொள்ளேர்னு ஒரு அற விடுங்க. அடிக்க சொல்றியா, அது பாவம் இல்ல? கொண்டாட்டிய ஒரு வாட்டி கூட அடிக்காத புருஷன் புருஷனே கிடையாது. நீங்க ஒரு அற விடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்க பொண்டாட்டி சரணாகதி. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, நீயும் கூட வர்றியா? புருஷோத்தமா, கவலைப்படாத, இன்று முதல் ஒரு வெள்ளாடு வேங்கி ஆகிறது. இவன் டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகல,
ஆடு வெங்கை ஆவாது, பிரியாணி ஆயிடும். டேய் சிவராமா, நானும் வர்றேன். வா சிவராமா. யாரது? நான் கிளார்க்கா வேலை செய்யற ஆபீஸ்ல இவர் எனக்கு மேனேஜரா இருக்காரு. இவன் என் ஸ்டாஃப். ஆபீஸ் ஸ்டாஃப் ஏன் அனவசியமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க? ஆபீஷியல் மேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் தான். சரி சரி, போனஸ் கவர் எடுத்துக்கிட்டு மேல வாங்க. இதோ வர்றேன் சார். கதையில சூர்பனக செத்துட்டான் படிச்சிருக்கேன், ஆனா இப்ப உயிரோட மாடியில நிக்கிறாங்களே. புரிஞ்சுக்கிட்டியா? இவ கூட ஒரு வருஷம் நீ குடும்பம் நடத்துவியாடா? நைஸா, அவங்களை என் தலையில கட்டலாம் பாக்குறீங்க? அதுக்காக சொல்லலடா, என் நிலைமை சொன்னேன். இப்ப என்ன பண்ண சொல்றேன்? நேர பிரிச்ச கவர் அவங்க கிட்ட கொண்டு போய் அப்படி போடுங்க. உடனே சண்டை ஆரம்பிப்பாங்க. பதிலுக்கு நீங்களும் சண்டை போடுங்க. ஒரு இடத்துல நிறுத்தி பொள்ளேன்னு ஒரு அற, அவ்வளவுதான் கண்ணம் பழுத்துரும். இங்க தானே இடிக்குது. இடிக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி நின்னு அடிங்க சார். ஏதாவது ஒரு பெரிய மாவீரனை கற்பனை பண்ணிக்கங்க, பயங்கரமான தைரியம் வரும். கமான் யோசிங்க. அலெக்சாண்டர், வீரபாண்டிய கட்டபொம்மன், பட்டுக்கோட்டை அழகிரி, வீரன் சின்னமலை. அடிக்கிற அடியில அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நல்லதா போச்சு. காரியம் முடிஞ்ச கையோட சின்ன பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. ஐயருக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆண்டவா, இந்த ஃபைட்ல மேனேஜர் மட்டும் ஜெயிச்சிட்டா எனக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஏன் கவர் பிரிஞ்சிருக்கு? நான் தான் பிரிச்சேன். என்ன தைரியம்? எல்லாம் ஒரு அசட்டு தைரியம் தான். யார கேட்டு பிரிச்சீங்க? ஏன் பண்ணண்டி, நான் யார கேட்டு பிரிக்கிறோம்? ஏன் போடுறீங்க? இத்தனை நாள் பொண்டாட்டிக்கு டீ போட்டேன், இப்ப பொண்டாட்டியே டீ போடுற. ஏன் இப்படி சாமி ஆடுறீங்க? நிறுத்துங்க. நீ நிறுத்துறீ சரிதா? எதுதா பேசுறீங்க? பேசுற நிடி செய்வ. என்ன செய்வனா? இப்ப பாருங்க. நான் என்ன பாக்குறது? நீ பாருடி. அச்சிட்டார் அண்ணாத்த அடிக்கிறார். வாங்கிக்கோ வாங்கிக்கோ. புருஷோத்தமா, தூள் கலப்படா. வலே வாங்கம்மா, வாங்க. என்ன இப்படி அழுவுறீங்க? குடும்பம்னா நாலும் தான் இருக்கும். இப்ப யாரு உங்களை அடிச்சது? தாலி கட்ட உங்க புருஷன் தானே? நானே அடிச்சேன். இப்படி அழுவுறீங்களே? நான் அது கடலப்பா. பின்ன இந்த அஞ்சு வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு தரம் கூட நான் அவரு கை நீட்டி அடிச்சது இல்ல. ஆனா இன்னைக்கு அவரை அடிச்சுட்டேனே. நீ போய் அவர சமாதானம் பண்ணப்போ. அடி பாவி. என்ன சார் ஆச்சு? இல்ல, எனக்கு அவசர வேலை இருக்கு. வரட்ட. ஹாய் பாய்ஸ். என்ன சூரமா இப்படி பண்ற? ஐயே, சிகரெட்டுக்கு இப்படி பண்றிய? சுருட்டு குடிச்சா என்ன பண்ணுவ? என்ன கிளாக் சார்? சூரமா, உனக்கு என்னடா பைத்தியமாடா? ஏன் பைத்தியம் தான் சிகரெட் குடிக்குமா? ஐயோ, புல்டா புல்டா இருக்குதுடா. இருந்தா என்ன? மேனேஜர் தெரிஞ்சா என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. அவ ஜாதகமே நம்ம கையில. சூரமா, வேற கம்பெனிக்கு போறதுன்னு முடிவே பண்ணிட்டியா? இதே ஆபீஸ்ல எனக்கு கூடிய சீக்கிரம் ப்ரமோஷன். உங்க சீட்டுக்கு தான் வரேன் சார். உங்களை மேனேஜர் சிகரெட்டோட வர சொன்னார். ஏன், அவர் சிகரெட் ஆயிடுச்சா? என்னடா சிவராமா, வர வர புல்டாக் பயமே போயிடுச்சா உனக்கு? யாரு? நம்ம புருவா. புருவா? யா, செல்லமா கூப்பிட்டேன். சிவு, நானும் செல்லமா கூப்பிட்டேன். சீக்கிரமா போ. அது என்ன பண்ணும்? இஸ் எ நைஸ் பாய். போடா போ. குட் மார்னிங் மிஸ்டர் புரு. ஷட் அப். என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? ஆமா, நேத்து நைட் வீட்டுல கொண்டாட்டிட்டு உதவாயினீங்களே, கண்ணு கீழே கருப்பா இருந்துச்சு. சரியாயிடுச்சா? சிவராமா, இத பத்தி ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட மூச்சு விட்ட உன் டிஸ்மிசல் ஆர்டர் டைப் ஆயிடும். ஜாக்கிரத. என்னது இது கையில சிகரெட்? இழுக்கு இழுக்கு இன்பம் இறுதி வரை. உன் ஐடியாவை கேட்க கேட்க இறுதி வரை துன்பம் தான். சிவராமா, அஞ்சு மணிக்கு மேல நீ எனக்கு குருவாரு. நானே உனக்கு எத்தனை சிகரெட் பாக்கெட்டாலும் வாங்கி தர. தயவு செஞ்சு அந்த சிகரெட் இதுல போடு. ஓகே சார். சாரி. அஞ்சு மணிக்கு மேல நான் உனக்கு எல்லாம் செய்யறேன்டா. தயவு செஞ்சு ஆபீஸ்ல தொந்தரவுப்படுத்தாதரா. கவலைப்படாதீங்க புருஷோத்தமன். ஆமா, உங்க மனைவி மத்த விஷயங்கள் எல்லாம் எப்படி?
மத்த விஷயம் என்ன என்ன? சந்தோஷங்கள், ஜல்சாக்கள், தாம்பத்திய உறவுகள். நீ அத கேக்குறியா? ரேஷன் கார்டுல நீ என்னென்ன வாங்குற? அரிசி, சக்கரை, ரவா. ஏன் ரேஷன் கார்டுல செக்ஸையும் சேர்த்துட்டாடாவா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாப்பா, கட்டுப்பாடா இருந்தா தான் உடம்பு கட்டு மஸ்தா இருக்குமா. செக்ஸ்னாலே வெக்ஸ் ஆயி போச்சுப்பா. அதான் இந்த வயசுலயும் உங்க சம்சார ஃபிகர் தக்குற இருக்குது. டேய், டென்ஷன் பண்ணாத, தெய்வானா உனக்கு அண்ணி மாதிரி. மன்னிச்சிருங்க அண்ணே. டேய், அவளை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடா. அப்படின்னா ரேஷன் முறைய ஒழிச்சு ஓபன் மார்க்கெட் வேணுங்கிறீங்க? சூப்பர் ஐடியா. லாரரரி லாரரரி லாரர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 
புலியா புலி தோலான்னு புரியலையம்மா. முதல்ல அவரை ஃபாலோ பண்ணுங்க. இவன் என்ன மகாத்மா காந்தியா? இவனை ஃபாலோ பண்றதுக்கு அவர் பின்னாடி போங்கன்னு சொன்னேன்.